மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அக்காலும் தங்கச்சி சேர்ந்து மாத்தி மாத்தி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன தோக்கடிச்சுதான் நினைக்கிறல்ல? ஆனா தோக்குறதுக்காக பிறந்தவன் இந்த சாமி குனிஞ்சி குனிஞ்சி முதுகெலும்பு வளைஞ்சி போய் உடஞ்சே போனதுக்கு அப்புறம் கூட சொந்த முயற்சியில படிப்படியா எழுந்துச்சு மேல வந்த வண்டினா. வேற ஒருத்தன நேரத்துக்கு செத்தே போயிருப்பான், ஆனா சாவோட விளிம்புல போய் நின்னுட்டு வாழ்ங்கிற வெறியில திரும்பி வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியல, இப்ப எதுக்கு இதெல்லாம் கட்டி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிரஷர் எல்லாம் ஏறிட்டு போச்சு. நீங்க இருங்க, நான் பாயசம் எடுத்துட்டு வரட்டா? பாயசம் தானே சாப்பிடறேன், கண்டிப்பா சாப்பிடறேன். ஆனா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா தானே பாயசம் சாப்பிடணும். சாப்பிடறேன். அதான் நடந்துடுச்சே. என்ன நடக்குது ராணி, எனக்கு எதுவுமே புரியல. பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டதா சாமி சொல்றாரு, இப்ப என்னடா நீ ஏதோ ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு அவர் எல்லாமே மாத்தி பேசுறாரு. நான் சொல்லல, உங்களை விட உங்க தங்கச்சி பெரிய கிரிமினல். என்ன தகுதத்தம் பண்ணாலும் தெரியல. 1 hour முன்னாடி இதே பேப்பர்ல போட்ட கையெழுத்து அட்வொகேட் ஆபீஸ்ல போய் பாக்குற காணோம். வாட்? ஐ திங்க் பேனால இங்குக்கு பதிலா பால் பாயசத்தை ஊத்தி கையெழுத்து போட்டுட்டாங்க. பாய முடி, உங்க வில்லன் தனத்தை நீங்க காமிச்சிட்டீங்களா? இப்போ நான் யாருன்னு காட்ட வேண்டாம். ஏய், சொன்னல பாயல் பாயசம் எடுத்து வை, வரேன். ராணி, உன்னால கையெழுத்து தான் மாற்ற முடியும், என்னால தலையெழுத்தியே மாற்ற முடியும். இப்போ சொல்றேன், இந்த நிமிஷத்துலேருந்து கோக்கிலா என் பொண்டாட்டி. உன் எதிர, உன் அக்கா எதிர, உன் பிள்ளைங்க எதிர, இப்போ இந்த நிமிஷம் அவ கழுத்தை தாலி கட்டும். யாரால என்ன பண்ண முடியும் பாக்குறேன். சாமி வேண்டாம், போலீஸுக்கு போன் பண்ணா 2 நிமிஷத்துல இங்க வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க மாப்பிள்ள. வேண்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கோக்கில பதற, அவங்களால ஆனதை பாத்துக்கிட்டோம். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற இந்த சாமிநாதன் கிடையாது. இவங்க யாரால என்ன பண்ண முடியும் பாத்தானே? பாஸ் கேளுங்க. நீங்க வாணிய பாக்குறீங்க, ராணிய பாக்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிடக்கூடாது. இது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க, எங்களுடைய வாங்க சரியா? எனக்காக நீங்க அது பண்ணுங்க.